அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை நீதிபதி குமரேஷ் பாபு தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிபதி குமரேஷ் பாபு இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ளார். என்எல்சி விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக, அமைச்சர் தங்கம் தென்னரசு பொய்யான தகவலை பரப்பி வருவதாக அக்கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் 26 கிராமங்களில் சுமார் 12,125 ஏக்கர் விளைநிலங்கள் என்எல்சிக்கு தாரை வார்க்க பணிகள் மும்முரமாக நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். என்எல்சிக்கு அரசு நிலங்களை வழங்கக்கூடாது என்றவர் அப்படி நிலம் வழங்கும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை பாமக நடத்தும் எனவும் அவர் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பொய்யான கருத்துக்களை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்க, சட்டமன்றத்தில் உண்மையை தான் பேசுவோம். நாங்கள் பதில் சொல்லி ஆதாரத்துடன் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம். இதற்கு பிறகும் அமைச்சர் அவர் சும்மா தேவையில்லாமல் பேசாமல் இதை நிறுத்த இந்த வழியை பார்க்கணும்.